என் பாசத்திற்குரிய அனைத்து உள்ளங்களுக்கும் என் அன்பான வணக்கங்கள். வலிமைப்படும் குறித்து இன்னைக்கு நம்ம ஒரு சில மிக முக்கியமான தகவல்களை பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஏகே ரசிகர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம நிறைய பேர் வந்து வீடியோஸ் பார்த்துட்டு இருப்பீங்க. அவங்க எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிட்டு ஒரு மிகப்பெரிய பிக்கஸ்ட் சப்போர்ட்டை கொடுங்க அப்படிங்கிறத கேட்டுக்கிறேன். இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள ஸ்ட்ரைட்டா போயிடலாம். நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற வலிமை அப்டேட் அப்படிங்கிறது, வலிமை படம் வந்து எல்லா லாங்குவேஜ்லையுமே சென்சார் செய்யப்பட்டு முடிக்கப்பட்டு விட்டது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிந்த ஒரு தகவல் தான். இதில் கூடுதலாக ஒரு தகவல் வந்து இப்போதைக்கு நம்ம கிடச்சிருக்குது. என்ன அப்படின்னாக்கா, ஒவ்வொரு மொழியிலையுமே டைம் டுரேஷனுங்கிறது கொஞ்சம் முன்ன பின்ன வந்து இருக்குது அப்படிங்கிறது. இது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நாடுகள்லையுமே, அதாவது வெளிநாடுகளில் ரிலீஸ் ஆகக்கூடிய வலிமை படத்துக்கு எல்லா நாடுகளிலையுமே வந்து சென்சாருக்கு அனுப்பி வைக்கிற பணிகள் வந்து முடிச்சாச்சு அப்படிங்கிற தகவல் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்துருந்தோம். இதில் ஒவ்வொரு நாடுகள்லையுமே அந்தந்த நாடுகளுடைய சில கோட்பாடுகள் இருக்கும் இல்லையா, ஸோ அதற்கு உட்பட்டு அந்த டைம் டுரேஷன்லாம் நிறைய மாற்றங்கள் வந்து இருக்குது. ஸோ கண்டிப்பான முறையில் தமிழ் லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகிற மணிக்கே எல்லா லாங்குவேஜ்லேயும் எல்லா நாடுகள்லையும் அதே டைம் டுரேஷனோட வந்து படம் வெளியாக போகிறதில்லை அப்படிங்கிறது மட்டும் 100% உறுதியான ஒரு தகவலாக இப்போதைக்கு தெரிய வந்திருக்கு. இதில் கூடுதலாக இன்னொரு தகவலும் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னாக்கா, தமிழ் மொழியை காட்டிலும் தெலுங்கு மொழியில் இன்னும் பவர்ஃபுல்லாக வலிமை படம் வெளியாக போகுது. என்ன அப்படின்னா, 1 நிமிடம் எக்ஸ்ட்ராவான காட்சிகள் வந்து அங்கே இருக்குது அப்படிங்கிற ஒரு சூப்பரான மாசான தகவல் தான். 1 நிமிஷம் எக்ஸ்ட்ரா காட்சிகள்னா நீங்களே யோசிச்சு பாருங்கள் எத்தனை ஷார்ட்ஸ். இது மாதிரி பெரிய படங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு 2 செகண்டுக்கு ஒவ்வொரு ஷாட்டு, ஏன் 1 செகண்டுக்கு ஒரு ஷாட் கூட மாறிக்கிட்டே இருக்கும். அப்படி இருக்கும்போது தமிழ் மொழியில் நிறைய ஷார்ட்ஸ்கள் வந்து நீக்கப்பட்டிருக்கு. அதாவது ஒரு பொண்ணை வந்து பார்த்தீங்கன்னா சங்கிலியை வந்து பிடிச்சி தரதரன்னு, அதாவது அந்த செயின் பறிப்பாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி பறித்து ஆட்டோவிலே தரதரன்னு இழுத்துட்டு போகிற மாதிரியான ஒரு ஷாட்லாம் வந்துருக்கு. அதெல்லாம் தமிழில் வந்து வரப்போகிறது இல்லை, ஏன்னா சென்சார் வந்து கட் பண்ணிட்டாங்க. பட் இந்த காட்சி அங்கே வருமானதில்ல. ஆனால் இது மாதிரி பயங்கரமான செம்மையான பவர்ஃபுல்லான காட்சிகள் வந்து எக்ஸ்ட்ராவாக 1 நிமிஷம் அங்கே இருக்க போகுது அப்படிங்கிறது 100% உறுதியான ஒரு தகவலாக இருக்குது. ஸோ அது வெளியே வரட்டும், படம் வெளிவந்ததுக்கப்புறமா அதை பற்றி நம்ம என்ன காட்சிகள் அப்படிங்கிற எல்லாமே டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, இந்த தகவல்கள் எல்லாமே ஒரு புறம் அப்படியே இருக்கட்டும். அடுத்த தகவல் நம்ம பார்க்கலாம். சீனாவில் வலிமை திரைப்படம் வெளியாகுமா ப்ரோ அப்படின்னு சொல்லி நம்மளுடைய நண்பர் ஒருத்தர் கமெண்ட் பாக்ஸில் வந்து பதிவு பண்ணியிருந்தார் போன வீடியோவில். சீன மொழியில் படம் வந்து வெளியாகாது, இது எல்லோருக்குமே தெரிந்த ஒரு தகவல் தான். ஏன்னா 4 மொழியில் தான் வெளிவருது அப்படிங்கிறது நம்ம படக்குழு வந்து அஃபிஷியலாக அறிவிச்சிட்டாங்க. ஓகேங்களா, இந்த இடத்துல கூடுதலாக ஒரு தகவல் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, சீனாவிலையும் படம் வந்து கண்டிப்பான முறையில் வெளியாகுது அப்படிங்கிற ஒரு தகவலை தான் என்னால் சொல்ல முடியும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய தகவல் வந்து அதுதான். பட் எந்த மொழியில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னாக்கா, தமிழ் லாங்குவேஜில் கண்டிப்பான முறையில் அங்கே வந்து வெளிவர தான் செய்யும். அது போக மற்ற லாங்குவேஜில் வருதா அப்படிங்கிறது தெரியல, பட் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. கேள்வி கேட்ட அந்த நம்பருக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஆன்சர் அப்படிங்கிறது, சீனாவில் கண்டிப்பான முறையில் வலிமை வந்து ரிலீஸ் ஆகும். சீனாவில் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்தமாக வந்து எனக்கு தெரிஞ்ச 60 நாடுகளில் வந்து படம் வெளியாக இருக்குது. இது ஆல்ரெடி வந்து நம்ம பதிவு பண்ணியிருக்கிறோம். எந்தெந்த நாடுகள்லாம் ரிலீஸ் ஆக போதுங்கிற டீட்டெயிலான வீடியோ வேணும் அப்படின்னாக்கா கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பான முறையில் அந்த வீடியோவை நம்ம தனி வீடியோ பண்ணுவோம், ஏன்னா அது லென்த்தாக போகும். நெக்ஸ்ட்டு நம்ம வலிமை படத்துலேருந்து பார்க்க போகிற அப்டேட் அப்படிங்கிறது சப்டைட்டில் சம்மந்தமானது தான். ஆங்கில சப்டைட்டிலோட வெளிவருவதுக்கு தான் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஏன் அப்படின்னா, வெளிநாடுகளில் வெளியாகக்கூடிய பிரிண்ட் எல்லாத்துலேயுமே வந்து சப்டைட்டில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் தான் இப்போதைக்கு நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. அதாவது ஆங்கில சப்டைட்டில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா, இந்தியாவுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கில் வந்து ஆங்கில சப்டைட்டிலோட வந்து பிரிண்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவலும் இருக்குது. படம் வெளியானதுக்கப்புறம் தான் அதை பற்றி நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்க முடியும். ஏன்னா தியேட்டர் ரிலீஸ்க்காக சப்டைட்டில் ரெடி பண்ணி வச்சிருக்காங்களா, இல்லைனா ஓடிடி ரிலீஸ்க்காக வந்து சப்டைட்டில் ரெடி பண்ணி வச்சிருக்காங்களான்னு தெரியல. ஸோ படம் திரையரங்குக்கு வந்ததுக்கப்புறமா தான் அது வந்து உறுதியாக வந்து சொல்ல முடியும். இப்போதைக்கு சப்டைட்டிலோட பிரிண்ட் இருக்குது அப்படிங்கிறது மட்டும் 100% உறுதியான ஒரு தகவலாக இருக்குது. நெக்ஸ்ட் ஒரு பிக்கஸ்ட் அப்டேட் அப்படின்னு சொல்லலாம். என்னன்னா, தமிழ்நாடை தவிர்த்து மற்ற லாங்குவேஜில் நம்ம அஜித் சாருக்கு மிகப்பெரிய ஒரு மாசான ஒரு ஓப்பனிங்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து நினச்சிட்டு இருக்காங்க. இதை மாற்ற விதமாக நேற்று நம்ம ஒரு அப்டேட் பார்த்துருந்தோம். கேரளாவில் ஃபேன் ஷோ, அதாவது ஃபர்ஸ்ட் டே ஓப்பனிங் ஷோவை வந்து கொண்டாடுறதை தாண்டி ஃபேன் ஷோ தனியாக வந்து அங்கே திரையிட போகிறாங்க நிறைய திரையரங்குகள் அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். இப்போ நமக்கு லேட்டஸ்ட்டாக கிடைக்கப்பட்டிருக்க தகவல் அப்படிங்கிறது, கர்நாடக மாநிலத்திலையுமே ஃபேன் ஷோ நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை, ஃபேன் ஷோ நடக்க இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூப்பரான தகவல் வந்து கிடைக்கப்பட்டிருக்குது. உண்மையிலேயே இது அஜித் சார் ரசிகர்களுக்கு ஒரு கொண்டாடக்கூடிய மாசான ஒரு தகவலாக தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அஜித் சாரோட இமேஜை மற்ற மாநிலங்களிலும் மிகப்பெரிய அளவில் கொண்டு போகிறதுக்கு இந்த வலிமை படம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு உறுதுணையாக இருக்க போகுது. ஏன்னா வலிமை படத்தில் அந்த அளவுக்கு நம்ம அஜித் சார் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. அது கிளிம்ஸ் அண்ட் மேக்கிங் வீடியோ ட்ரெய்லரில் நல்லாவே வந்து தெரிஞ்சது. அதற்கான பலனாக தான் இது எல்லாமே நடக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அநேகமாக தெலுங்கு இண்டஸ்ட்ரியுமே இந்த ஃபேன் ஷோ அப்படிங்கிறது நடந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்குல்ல, அதை பற்றிய தகவல் வந்துச்சுன்னா உங்களுடைய உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன்.